பொதுக்காலம் 27 வார திங்கட்கிழமை. முதல் வாசகம். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீவுக்கு புறப்பட்டார். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1-17 முடிய. அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன் நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடும் காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகிலடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள். கப்பலின் பலுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்து சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் அவரிடம் வந்து, என்ன இது, இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்திரு, நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான். பிறகு கப்பலில் இருந்தவர்கள், நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. எனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது? உன் வேலை என்ன? எங்கிருந்து வருகிறாய்? உன் நாடு எது? உன் இனம் எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஓர் எபிரேயன். நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகிக் கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்து கொள்ளுவீர்கள். உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால்தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். ஆயினும் அவர்கள் கரை போய்ச் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை. ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகிக் கொண்டே இருந்தது. அவர்கள் அதைக் கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழியவிட வேண்டாம். குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் இது பழி சுமத்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுளத்திற்கு ஏற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதைக் கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளையும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். எனக்கு அடுத்து இருப்பவர் யார்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 25-37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது,
அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வேர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எருக்கோவுக்கு போகும்பொழுது கல்வர்கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகள் அவர் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒருவர் தற்செயலாக அப்பழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபொழுது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார். கல்வர்கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.